بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه السلام عليكم طيبة وطيبة.
فنعم أجر العاملين. نلما تريد من كولي إذا كولي إذا بيجزا مرضا. وترى الملائكة حافين من حول العرش. من نيرتين ملك مارك عرش تنسي بيجر مارك يصبحون بحمد ربهم الله بمند ورد مارك وقضي بينهم بالحق يبرد نيدتين كريبا மேலும் கூறப்படும் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கு என்று அந்த நேரத்தில் கூறப்படும் என அல்லாஹ் கூறுகின்றார். இந்த வசனத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவேறுகிறது. இறை மறுப்பாளர்கள் நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்ற இதை பற்றி பேசிய அல்லாஹ் இப்பொழுது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்ற சொர்க்கவாசிகள் இறை தங்களுடைய ரப்பை அறிந்து நடந்தவர்கள் சொர்க்கத்தின்பால் கூட்டம் கூட்டமாக அழைத்துச் செல்லப்படுவார்கள். இங்கே மூமின்கள் என்ற வார்த்தையும் தாண்டி ஈமான் இறைச்சமும் உடைய நிலைமக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹை பயந்து நடந்த முத்தமீன்கள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். ஈமானையும் பேச்சு இறைச்சத்தோடு நடந்து கொண்ட அந்த இறைச்சமுடைய அவங்களுக்கு ஒரு தரம் இருக்கு. மார்க்கோடு ஈஸியா பிரச்சனை
Thank you.
பாருங்கள், அவனுடைய அந்த சிறுசிரிப்பான அந்த உடல், அந்த அந்த தோலின் விழிப்பு, அந்த தோல் அதை கடத்த சுருக்கம் ஏற்படா, தோல் மாற்றம் ஏற்படா, வயசாகும்போது மாறும் அல்லவா அல்லா நினைக்கிறார். அதே போல அவருடைய முடி பரட்டை ஆகிறது கழுத்து எப்பொழுதும் எண்ணெய் தெரிவிக்கப்பட்டதை போன்றே இருக்கும். இது ஒரு சொல்றாங்க. திரும்ப இன்னொரு நீர் ஊற்று நீர் இருக்கிறது அல்லவா, அந்த ஊற்று நீரில் போய் தண்ணீர் சாப்பிடுவார்கள். இறைவனை காண பிரகாரம் அல்லாஹ் எப்போ அப்பான தண்ணீர் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டதுக்கு பின்னால வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அழுக்குகள் எல்லாம் அகற்றப்படும். உள்ள போனதுக்கு பின்னாடி இல்லைன்னு சொன்னா இல்லாம இருக்கிறதுக்கு இங்கேயே தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த தண்ணீரை சாப்பிட்டா உள்ளுக்கு இருக்கக்கூடிய அழுக்குகள் அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறிவிடும். இவர்கள் இப்பொழுது மிக பரிசுத்தமான நிலையில் இருப்பார்கள். இந்த நிலையில் தான் இவர்கள் உள்ளே அனுப்பப்படுவார்கள். இதற்கு அடுத்து இவர்களுக்கு தேவைகளை ஏற்படும். சரி இருக்காது. அதாவது ஒரு எதையெல்லாம் இன்டீசென்டா இருந்திருக்கோ, அதாவது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அவகாசமாக சொல்வதை கொண்டிருக்குமோ, அப்படிப்பட்ட எதுவும் அங்கே இருக்காது. எத்தனை தேவையும் இருக்காது. சாப்பிடுவாங்களா சாப்பிடுவாங்க, வாயில் போக வேண்டிய தேவையில்லை. தண்ணீர் இருந்தார்களா அன்பார்கள், யூரின் போக வேண்டிய தேவையில்லை. புரியுது. இவைகள் அல்லாஹ் ஞானத்தை தருவார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை போன்று அவர்களுக்கு ஏற்படுவார் என்று கேட்டால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், ஏன் அவர்கள் பயன்படுத்த முடிவாததற்கு தலையை பார்ப்பதற்கு சீவுவதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சீப்பு உட்பட தங்கம் எழுதியதான் தங்கம் எழுதிதான் சீப்புகளும் பாத்திரங்களும் அவர்கள் புகை போடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நர்மல ஸ்மெல்லுக்கு பயன்படுத்தக்கூடியது மிக உயர்வான பாத்திரங்களாக அவருடைய வியர்வை கஸ்தூரியை போன்றது. அவனுக்கு நேர்த்தால் கூட அது கஸ்தூரி மறந்தார். நாம் வேர்த்துனா என்ன ஒரு மார்க்க ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லணும். அதெல்லாம் மேலும் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு மனைவியர் வழங்கப்படுவார்கள். இரண்டு மனைவியை அதான் கொடுப்பார். அவருடைய அழகு எப்படி இருக்கும், அவருடைய பேரழகு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய காலின் எலும்பில் உள்ளே இருக்கக்கூடிய மச்சை அந்த சதையை தாண்டி தெரியும். எலும்பு இருக்குல்ல, எலும்புக்குள்ள மச்சை இருக்குள்ள மச்சை என்ன தெரியுதா? நல்ல எலும்பு சாப்பிட்டா இல்லையா? அது உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு உடனே சாப்பிடாங்க, அப்படி கேட்பா. அதுக்கு பேர் மச்சைன்னு சொல்லுவோம். இந்த மச்சை வெளியே தெரியும். இந்த மச்சைக்கு மச்சை எதை கொண்டு மூடி இருக்கு? சுவாங்கான எலும்பை கொண்டு மூடி இருக்கு. எலும்பு கருத்து என்ன இருக்கு? சதை இருக்கு, தோல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது கருத்து என்ன தெரியும்? ஒண்ணு தெரியாது. சில பேர் இருக்கும் இப்ப ஒயிட்டா இருந்தா உள்ளுக்கு இருக்கக்கூடிய நரம்பு லைட்டா பச்சையா தெரியும். பாருங்க ரொம்ப கலவா இருக்கும். ஆனா அந்த சொர்க்கத்தை கட்டிய எவ்வளவு அழகாக இருப்பார்கள். அவர்களது எலும்பு கால் எலும்புக்குள் இருக்கக்கூடிய மச்சை எலும்பை தாண்டி சதையை தாண்டி வெளியே பார்க்கப்படும் தெரியும். அவ்வளவு பேரளவு இருக்கு. அவர் பேரளவு இருக்க இரண்டு சொர்க்கத்தை கட்டிய அவரது மனைவியராக பார்க்கப்படும். அப்ப இங்க ஒரு பிரச்சனை வரும். இது ப்ராப்ளம் ஆச்சு. அங்கேயும் ரெண்டு வயிற்று ரெண்டு சொன்னா இவங்க சந்தேகத்தைங்கிறதுக்கு இவங்க பிரச்சனையை பார்க்க வேண்டிய டைம் இருக்காது அப்படிங்கிறது வரும். அவருடைய உள்ளங்கள் எல்லாம் ஒரே உள்ளத்தை கொண்டிருக்கும். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வே
அதாவது ஆதம் அலி இஸ்லாம் எப்படி 60 உலகம் கொடுத்தார்களோ அதே போன்று 60 உலகம் உடையவர்களாக பூமிக்கு வானத்துக்கு மத்தியில் மிக உயர்வானவர்களாக தெரிவார்கள். அல்லாஹ் அத்தகைய உயரத்தில்தான் பகையை வைத்திருப்பார் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறது. சொல்லலாம் சொல்றாங்க, என் உண்மத்துல 70,000 பேர் சொத்துக்கு சொல்றாங்க. இதே ஹதீஸ்ல என்ன விரிவாக இருந்தாலும் கேள்வி எனக்கு 70,000 பேர் சொத்துக்கு சொல்றாங்க. யார் சொல்றா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உண்மத்துல 70,000 பேர் கேள்வி எனக்கு சொத்துக்கு சொல்வார்கள். அவருடைய முகம் இப்படி இருக்கும், சந்திரனை போன்று 14 நாள் இருந்து மின்னல் சந்திரனை போன்று பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட ஒரு 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போவாங்க மட்டும் இல்ல, எதுவே கிடையாது, கொஸ்டினே கிடையாது. ஓகே, உங்களை அப்படி போக சொல்லணும்னு சொல்லணும். இந்த எவ்வளவு பெரிய பாய்க்கு அப்பொழுது சலதாசன் சொல்லுகின்ற பொழுது உக்காஷா எல்லாம் எழுந்திருச்சாங்க. யார் சொல்லலாம் எல்லாரும் எவ்வளவு சார் யார் சொல்லலாம் சொர்க்கத்தின் பொறுப்பாளர்கள் காவலர்கள் சொல்லுவாங்க,
வாசலில்
ده يتعرض العسل لا اه دي من الايام ده هو من سنه لا يا دوب العسل ده هو من سنه يقولون له هو من بره ولا ده نقول له العسل ده هو من بره زياده العسل جنة எங்க உள்ள விட்டா சரி ஏதாவது பாசம் ஒரு மாசம் வழியாக உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா இந்த வாயிலுக்கு தேவையில்லை அப்படிதானே உள்ள போயாச்சு அவர் என்ன இருக்க வேலை ஒரு மாசம் வழியாக உள்ளே சேர்ந்தால் அவருக்கு போதுமானது பிரச்சனை ஒண்ணு இல்லை அவருக்கு நான் கேட்கிறேன் யார் சொல்லலாம் ஒரு மாசம் வழியாக போன போதுதான் யாருக்காவது இப்ப சொல்லணும் இவர் இந்த வாசல் இவர் இந்த வாசல் யாராவது ஒரு நக்கர் எல்லா மாசம் வழியாகவும் வரலாம் நீங்க என்ன சரி காட்டீங்க
நிச்சயத்துக்கு பின்பு நிக்கிறது தெரியும் செய்வது என்னன்னா பேசுறது
துன்பாக்களுக்கு ஒரிடம் ஜீரணமாகக்கூடிய ரத்தம் ஜீரணமாதற்கு பின்பு ரத்தத்தை ரத்தத்தோடு சதையை சக்கையை சக்கையோடு சேர்ப்பதற்கான இடங்கள் எவ்வளவு பெரிய வேலை நுழைகள் வேலை செஞ்சுட்டே இருக்குட்டே இருக்கு பார்த்து புருஷன் ஆகிட்டே இருக்கு ஏதாவது வேலை செய்யும் சொல்ல முடியுமா பிரெயின் உட்படிட்டே இருக்கு சொர்க்கத்தில் அந்த
சொர்க்கத்தின் வாசல்கள், சொர்க்கத்தின் வாசல்கள் இரண்டு வாசல் இரண்டு அந்த நிலை காலிருக்கிறது உண்டான அளவு என்பது மக்காவிற்கும் ஹஜர் என்ற இன்னொரு ஊருக்கு மத்தியில் எவ்வளவு இடைவெளியோ அவ்வளவு சொன்னார். இன்னொரு வாரியத்தில் மக்காவுக்கும் புஸ்ராவுக்கு மத்தியில் புஸ்ரா அப்படின்னு பார்த்த சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், மக்கா ஒரு நாடு, சிரியா ஒரு நாடு, மக்காவிற்கும் சிரியாவில் இருக்கக்கூடிய புஸ்ரா எவ்வளவு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போயிருக்கு. இது எவ்வளவு பெரிய இடமோ அவ்வளவு பெருசு அந்த வாசல் அப்படிங்கிறாங்க. யாரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் புரியவைக்கான்னு சொன்னாங்க, சொர்க்கத்தின் நிலைக்காலிகள் ஒரு இரண்டு காலிற்கு மத்தியில் உண்டான இடம் 40 ஆண்டுகள் பயணம் செய்யும் தூரம். 40 ஆண்டுகள் பயணம் செய்யும் தூரம், குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா ஏறக்குறைய நம்முடைய கணக்கு 30-35 கிலோமீட்டர் நடந்து போதா இருந்தா கூட போகக்கூடிய தூரம் சொல்லணும். அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கிறோம், 1 வருஷத்துக்கு எவ்வளவு, 40 வருஷத்துக்கு எவ்வளவு, எவ்வளவு கிலோமீட்டர் தூரம், இவ்வளவு பெரிய வாசலாக இருக்கும். எல்லாருக்கும் போறமா இல்லையா? நம்ம மட்டும் இல்ல, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து இன்னும் இதை போல இருந்து எத்தனை 1000 ஆண்டுகளோ இதற்கு பின்பால் வரக்கூடிய அனைவரும் உள்ளே உள்ள விளையக்கூடிய இடமல்லவா, அந்த இடமும் பெருசா இருக்கணும், அதில் வாசலும் பெருசா இருக்கலாம். இவ்வளவு பெரிய அந்த பிரமாணிக வாசல், இதுக்கு கிட்ட வந்துட்டோம், உள்ள போகணும், இப்பொழுது அதனுடைய காவலர்கள் சொல்வார்கள், சலாம் அழைக்கும், உங்கள் வீட்டுகளும் என்ன சாந்தி உண்டாகட்டும், சீக்கிரத்து நீங்கள் உயர்ந்த மனநிலையில் இருந்தீர்கள், அமைதியான மனதை நீங்கள் கொண்டிருந்தீர்கள், அப்படின்னா உங்களுடைய சொல் செயல் அனைத்தும் சிறப்பாக இருந்தது, உங்களுடைய அனைத்து அமல்களும் முயற்சிகளும் சிறப்பாக இருந்தது, அதே போன்று இப்பொழுது அதெல்லாம் உங்களுக்கு வழங்கக்கூடிய கூலியும் சிறப்பானதாகவே இருக்க போகிறது என்று அவர்கள் கண்ணியை பார்த்து சொல்லப்படும் சொல்லி சொல்வாங்க. அது போல்வதால் இது உள்ள போன சொத்துக்குள்ள நிரந்தரமாக இருந்தது. உள்ள போன சொல்ற உள்ள போயிருந்தா எவ்வளவு நாளைக்கு, ஒரு நல்ல வீடு உள்ள போயிட்டோம் உங்களுக்கு 11 மாசம் தாங்க அக்ரிமெண்ட் காலி பண்ணு சொல்றாங்க, இல்ல இந்த வீடு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறது டைம் முடிச்சு நீ காலி பண்ணுவோம், வாடகை காசு ஒன்னு வேணும் காலி பண்ண காலி பண்ண காலி பண்ணுவோம். அது நம்ம சொந்த வீடு கட்டி போற சில பேர் உள்ள இருக்க முடியல, பிரச்சனை இருக்கு, வெளியே போன இருக்கிறது. அப்ப இந்த ஊர் உயர்ந்தமானது நிரந்தரமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்ட ஒரு டவுட் வரும், நிரந்தரமா இருந்து சொல்லப்பட்டுதான் விளையாடப்படுவார். என்னடா இவ்வளவு சுகமா வசதி இருக்கு, நாளைக்கு யாராவது வந்து வெயிட் பண்ணுங்க அவங்க டைம் கொடுத்துருச்சு சொல்லிட்டா, நீங்க போகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும், அப்படி ஒருபோதும் உங்களுக்கு சொல்லப்படுறாங்க. இதற்குள்ளே பிரவேசிங்கள், காலிதி இருக்கிறார், நிரந்தரமாக இருக்கு. இப்பொழுது சொர்க்கத்திற்கு உள்ளே வந்துவிட்டோம், நிரந்தரமாக அங்கு வாழ்த்தை பெற்றோம், அங்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் உயர்ந்த ஞானத்துகளை தான் பார்க்க முடிகிறது, உயர்ந்த அல்லாஹ் தரக்கூடிய வெண்மதிகளை தான் பார்க்க முடிகிறது, உயர்ந்த அன்பளிப்பை பார்க்க முடிகிறது, உயர்ந்த பேராட்சியை பார்க்க முடிகிறது. இப்பொழுது அந்த சொர்க்கத்திற்கு உள்ளே வந்த மேன்மக்கள் சொர்க்காசிகள் சொல்வாங்க, தனது வாக்குறுதியை எங்களுக்கு உண்மைப்படுத்திய அல்லாவுக்கே என்ன கொடுக்கப்படும் அவனுக்கே எல்லா பொருளும். மேலும் நம்ம இந்த உலகத்தில் துவா செய்யும் பொழுது கூட நம்முடைய துவாவின் ஒன்றாகவும் இங்கே அங்கே இல்ல சொர்க்க
من كستوري عبد الله من كستوري عبد الله يقول صايد المسلم انا رمضان كذا انتظر لنا صوتي من يقول صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله Gracias.
وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صدق الله العظيم.